வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. வானம் என்னும் Thank you.
சின்ன சின்ன ரோஜா பூவே சிலக்கடி யாரோ
சொல்லு. உலகின் தாயின் பணம் போன மகன் வர
பிறந்தாலும் போட்டால் இந்த மாதிரி என்ன பழபடி கிணக்கு. நான் கண்ணமௌரியில் ஆளும் அதிந்த என் மகளை பிறந்து அயோத்தியபுரம் அரிச்சந்திர சக்கரவர்த்திக்கு மனைவியாக புகுந்தேன். மாசற்ற ஓய்வு தரிசனையை பெற்றேன். அவன் ஐந்து வயதில் பள்ளியில் சென்று ஆசனிடம் கல்வி பயிற்சி நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றதை அறிந்து சந்தோஷப்பட்டு ஆண்டு முதல் அறிஞர் வரை அன்னதானம் சொந்தமானம் பூதானம் கேரளம் ஐவகை தானங்களையும் சமயம் காளி திருமண தவத்தில் சிறந்த விசுவாமம் தருவார். சுவாமி என்று வரவேற்றோம் பின் யாகத்திற்காக பொன்பொருள் வேண்டும் என்று கேட்டார். அதை மறுக்காமல் கொடுத்தோம். அதை வாங்கிச் செல்வது சிறிது நாள் கழித்து வாங்கிச் செல்வதாக சொல்லிவிட்டு சென்றுவார். எப்படிய சூழ்ச்சியால் நாடு நகரம் இழந்து என்னையும் நான் பெற்ற செல்வ மகனை மறைவதற்கு அன்று நாளிலிருந்து ஐயருக்கு விட்டு வேலை வந்து கொண்டு இருந்தேன். ஒரு நாள் என்னை அழைத்து அடி சந்தி அசராத்தி பிள்ளைகளும் கழகத்திற்கு செல்கிறார்கள். உன் மகனை திருப்பவை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னார். சுவாமி என்ன செய்வேன் என்ன செய்வேன், நான் பெற்ற செல்வமான எப்படியெல்லாம் இருக்கின்றனோ நான் பெற்ற கற்பனை எப்படியெல்லாம் அழைத்தோம் தெரியவில்லை. என்ன செய்வேன் என்ன செய்வேன் எப்படி கண்மணியே உனது கையாள் வாக்கால் பட்ட கடலுக்காக நாடு நகரமே இருந்துவிட்டோம். ஒரு நாள் என்னை அழைத்து
காசிமா நகரம் சென்று தாராவதி ராஜகடன 42 தவணைக்குள் தரகர் கூலியை கொடுக்க வேண்டும் அம்மா என்று சொன்னார். சுவாமி என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன்? என்னை நான் பெற்ற செல்வ மகனே, காசிமா நகர வீதியிலே ஆடு மாடுகளை விற்பதை போல் அன்பு செல்வன் ஆரோக்கிய கண்மணியும் விலையோ விலை என்று, விலையோ விலை என்று, விலையோ விலை என் மகன் எப்படி இருக்கின்றன, எங்கெல்லாம் துணியால் துணிக்கின்றன தெரியவில்லையே, எப்படியெல்லாம் தேடுவேன் என்று தெரியவில்லை. சென்று வா மகனே, சென்று வா. நான் பெற்ற செல்வமானை பத்திரமாக பார்த்துக் கொள்ளப்பா.
வெற்றி திருநீர் அணிந்து பக்தர் படை சூழ்ந்து வர தக்கரக தேரினிலே வள்ளி தெய்வம் ஜானையுடன் காட்சி தரும். உன் அழகை காணே ஆயிரம் கணக்கீடும். அப்படியே எதிர்பார்ப்பு.